மாச்சம் ஒன்றே மாறாதது, அம்மாச்சமும் தானாய் மாறாதது. அம்மாச்சத்துக்கு முதல்ல நானா நான் மாறணும். அதுக்கு இந்த உலகத்துல முதல்ல என்ன நடக்குதுன்னு தெரியணும். அதுக்கு முதல்ல நம்ம ஊர்ல ஏதாச்சும் நடக்குதான்னு தெரியணும். ஸோ அப்படி பார்க்கும்போது லாங்குவேஜ் ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம ஊரில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது தமிழ் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறவனை தான் நம்ம ஆள் படித்தவனாகவே சொல்கிறோம். விஜய் வந்து துப்பாக்கி படத்தில் பேசியிருப்பார் ஹிந்தி டைலாக் ஒன்று, சுனோ துமேரா மாலிக் நீ முஜ் பாந்த் ஹே மாரா கோல் நீ ஹே போலோ தோ ஜோர் ஹே துமேரா ஆத்து தோடா சாத்து இத்துனி லாங்கு ஹைனு ஃபிர் வீட்டி டர் ரஹன்னா அப்படிங்குவார். நம்ம ஆள் எதுக்குன்னே தெரியாமல் கைத்தட்டுவான். ஸோ ஹிந்தியை பற்றிலாம் நீங்கள் பேசுகிறீங்களே, ஹிந்திங்கிறது உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிந்திங்கிறது எங்களுக்கு வேணும், ஆனால் அது அளவாக தான் வேணும். ஏன்னா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ஸோ இப்போ எனக்கு என்ன வைரல் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாத்தா பாட்டி தான், அதாவது அவங்க வீட்டுக்கு வந்த ஒரு திருடனை அந்த தாத்தா பாட்டியை அடித்து விரட்டியிருக்காங்க. ஐ திங்க் பாட்டி வந்து பிளாக் பெல்ட்டுன்னு நினைக்கிறேன், நல்லா ஓடி ஓடி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப இதெல்லாம் இது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னாங்க அப்படின்னா மெர்சல் காட்சி போல் இருந்ததா, சும்மா நின்று சுற்றி நின்று வேடிக்கை பார்த்தவங்கலாம் சொல்கிறாங்க. நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, நமக்கு வந்தா ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். என்ன மாதிரி சம்மந்தமே இல்லாம சண்டைங்கிற டாபிக்கை உள்ள கொண்டு வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி மனுஷத்தோட மனிதனோட இன்னொரு இனமும் இன்னொரு இனமும் சண்டை போட்டுக்குச்சு. ஸோ அப்படி சண்டை போட்ட காலம் மாறி மாறி மனிதனும் மிஷினும் இப்போ சண்டை போடுற காலத்துக்கு மாறிட்டோம். அதாவது நம்ம மனுஷனை மிஷினாகவும் மிஷினை மனுஷனாகவும் மாற்றி வச்சுருக்கோம். இதே மிஷினில் ஒரு ஸ்க்ரூ கலண்டுச்சுன்னு வச்சுக்கோங்களே, அதை இயம்பி தலைக்கு போட்டு பேர்ச்சம்பளம் வாங்கி சாப்பிடலாம். அதுவே மனுஷன் உடம்புல ஒரு ஸ்க்ரூ தொலைஞ்சிச்சுன்னா பேர்ச்சம்பளம் கூட வாங்க முடியாது. என்னென்னு இப்படிலாம் சொல்கிறேன், எங்கள் தாத்தா பாட்டிலாம் இன்றைக்கி கின்னுன்னு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கும் நான் சொல்வேன், அன்னைக்கு பாட்டி குனிஞ்சு நிமிந்து கூட்டி பெருக்கி கோலம் போட்டாங்க, அது பேர் தான் கூர்மாசனம் உக்கடாசனம். தாத்தா முறுக்கி பிழிஞ்சு துணிச்சு துணி துவச்சாங்க பாட்டியோட சேலையை, அது பேர் தான் அர்த்த உட்டடாசனம். ஏதாவது தப்பு பண்ணிட்டு தாத்தா பாட்டி காலில் சாஸ்தாங்கமாக விழுந்தாங்க, அது பேர் தான் அஸ்தனிஸ்தா. இது மாதிரி தாத்தாவும் பாட்டியும் பல வேலைகள் செஞ்சதுனால மூலாதாரம், சுவாதித்தானம், மணிபூரகம், மனாகதம், விசுத்தி அப்படிங்கிற ஆறு சக்கரமும் சீரானிக்குது. அதனால தான் இன்றைக்கி தாத்தாவோட பாட்டியோட நிழல் இன்னைக்கு நேராக நிற்கிதுங்க. சரி, இதை பற்றியெல்லாம் பேசுகிறீங்களே, உன்னத மனிதர் அப்துல் கலாம் சாரை பற்றி பேசலைன்னா நான் எப்படிங்க? ஸோ எல்லா பெண்களும் நினைக்கிற ஒன்றே ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமோட அம்மாவாக நான் பிறக்கணும் அடுத்த ஜென்மத்தில்ன்னா எல்லாருமே நினைப்போம். அவருடைய கனவு என்ன, 2020 இந்திய நாட்டை வல்லரசாக்குறது. மிக்க மகிழ்ச்சியுடன் சொல்கிறேன், இப்போ அதுக்கான வேலைகள்லாம் நம்ம தீவிரமாக இறங்கிக்கிச்சுக்கோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, கொலை, கடத்தல், பாலியல், டிக்டாக்கால் உயிரிழப்பு, ஃபேஸ்புக்கு ஃபேஸ் தெரியாதுடன் பழகுதல், இது மாதிரி பல வகையான 10 பொருத்தமும் பக்காவாக இருக்குது. இன்னும் 4 மாதத்தில் நம்ம வல்லரசாயிடுவோம். ஸோ அப்படி போய்கிட்டு இருக்க காலகட்டத்தில் வாழ்க்கையை பற்றி நீ என்னதாமா சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு மூணு கேள்வி கேட்பேன். முதல் கேள்வி என்னென்னா, பொருந்தோம் போகிறோம் இருக்கிறதுக்கு ஏன் பிறக்கணும்? ரெண்டாவது கேள்வி, வாழ்க்கையில் நாம் பிளான் போடுறோமா இல்லை வாழ்க்கை நம்மளை வச்சு பிளான் போடுதா? மூணாவது கேள்வி, இது வரைக்கும் என்ன செஞ்சோம் இனிமேல் என்ன செய்வோம்? இந்த மூணு கேள்விக்கும் பதில் கிடச்சிச்சுனாவே நம்ம வாழ்க்கை ஜம்முன்னு போயிருங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்க்கையை பற்றி நீ என்ன தான் சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, போஷம் ஒன்று சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரும் இந்த இடத்த விட்டு போகும்போது இன்னொரு உயிர் வந்து அந்த இடத்த நிரப்புமா. ஸோ இப்போ நான் கேட்குறேன், தங்கதுன்னு நினச்சது தங்கலை, சரி வந்ததாக தங்குன்னு பார்த்தா அதுவும் தங்கலை, சரி தங்காமல் போனது எங்கே தான் தங்குது அதுவும் தெரியலை. ஸோ வாழ்க்கைங்கிறத நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமோட கனவே நிறைவேற்றதா நாம் எங்கெங்கே வாழ போகிறோம்? ஸோ மாற்றங்கிறது தாங்க, மாற்றங்கிறது வேணும். அந்த மாற்றம் எப்படி இருக்கணும்னா, நம்ம நல்லா மாறணும், அது பேர் தான் மாற்றம். ஸோ மாற்றத்தை, அதாவது மாற்றங்கிறது இருக்கணும், அந்த மாற்றத்தை நாம் தான் உருவாக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு இந்த காலத்து சில்ட்ரன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய குடிமகன் பற்றி குறிப்பு வளைக, இதுதான் கொஸ்டின் நம்மளால எழுதுகிறான். சரக்கு பல வகைப்படும், அதில் சில வகை ரம்மு, ஜிம்மு, ஓட்கா, சானஸ்தா, மார்க்கபோலா, எம்ஜி டோவல் நம்பர் 1, ராயல் சேலஞ்ச், ராயல் ஸ்டாக்னு ஃபினிஷிங் டச் ஒன்று கொடுத்தா பாருங்கள், வியோர் த இந்திய குடிமகன் அங்கே நிற்கிறாங்க. ஸோ சரி, மக்கள்லாம் இப்படி சொல்கிறீங்களே, மக்கள் தப்பாகவே நெகட்டிவாக சொல்கிறீங்களே, பாசிட்டிவ் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்களும் ஒரு இடத்துல கூடுவோம். எங்கே? வரதா புயல், கஜா புயல். அதாவது ஏழை, பணக்காரன், கார்ப்பரேட்காரன், விவசாயி, படித்தவன், படிக்காதவன், இது மாதிரி எல்லாருமே, படித்தவன், படிக்காதவன், பங்களாவில் இருக்கவன், குடிசைக்காரன், இது மாதிரி எல்லாருமே அந்த கஜா புயலுங்கிறப்ப தான் சமமாக இருப்போம். ஸோ இது மாதிரி நம்ம எல்லோரும் சமமாக இருக்குங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு புயல் தான் வரணுமா அப்படிங்கிறத தான் நான் கேட்பேன். ஃப்யூச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்யூச்சர்ன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயுமே அது போயிடும். ஸோ நான் ஒன்றே ஒன்று தான் சொல்வேன், நாளை நாளை நாளை
இறக்காதே.